ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பண்ண போகிறோம்னு பார்க்குறதுனா உளுந்தங்களி. நாம் வந்து இன்றைக்கி வெள்ளை உளுந்து வச்சு தான் நம்ம களி பண்ண போகிறோம். ஒரு கப்பு உளுந்து, ஒரு கப்பு வெல்லம், கால் கப் அளவுக்கு பச்சரிசி, நல்லெண்ணெய். உளுந்தங்களி நமக்கு ரொம்பவே இடுப்புக்கு அவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த்து. ஏஜ் அட்டன் பண்ண பிள்ளைங்களும் கன்சீவாக இருக்கவங்களும் எல்லோரும் இதை சாப்பிடுங்க. இடுப்பு வலியே இருக்காது. வீக்லி ஒன்ஸ் ஆர் டூ டைம்ஸ் சாப்பிடுங்க, ரொம்பவே நல்லது. வாங்க நம்ம இதை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இப்போ உளுந்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. வாசனை நல்லா வரணும், கலரும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. இது மாதிரி கலர் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கால் கப்பு பச்சரிசி போட்டு வறுத்துக்கலாம். இதையும் பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். வெள்ளத்தை போட்டுக்கலாம். இந்த கப்பில் ஒரு கப் அளவு வெள்ளம் எடுத்தோம். இதில் வந்து ரெண்டரை கப் அளவு தண்ணி விட போகிறோம். பாகுலாம் எடுக்க வேணாம், நல்லா கரைஞ்சிதுன்னா போதும், நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா அடியில் அந்த தூசி தும்பு இருக்கும்ல, அதுக்காக தான். இப்போ இந்த வெள்ளம் பாக ஆஃப் பண்ணிக்கலாம். உளுந்தையும் அரிசியும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கலாம். பொடிச்சு வச்சுருக்க இந்த உளுந்தை ஜெலிச்சு எடுத்துக்கலாம். வெள்ளை பாக சேர்த்துக்கலாம் வடிகட்டி. அரைச்சி வச்சுருக்க இந்த உளுந்தை நல்லா கொட்டி கிண்டிக்குங்க, கட்டி வராத அளவுக்கு. சுருண்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நல்லெண்ணெயை விட்டுக்கோங்க. விட்டு விட்டு கிளறிட்டே இருங்க. சுருண்டு வரணும் நம்ம கிளறும் போது, அப்போ தான் நல்லா வெந்து இருக்குன்றது அந்த பக்குவம் நமக்கு தெரியும். இங்கே பாருங்கள் எப்படி சுருண்டு வரணும். களி நல்லா வெந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரத்தில் கை வச்சு நம்ம இப்படி தொட்டு பார்த்தோன்னா ஒட்டக்கூடாது. இங்கே பாருங்கள் ஒட்டலை. இது மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளோட களி ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நம்மளுடைய உளுந்தங்களி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளை வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.